ஹலோ கேஸ் நீங்கள் என்ன வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ் ரேங்க்டு இந்த சீசனுக்கான ஒரு அட்டாக்கிங் கேரக்டர் காம்பினேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போவேன். நான் ரெண்டு மூணு கேரக்டர் காம்பினேஷன் மாற்றி யூஸ் பண்ணுவேன், அதில் ஒரு கேரக்டர் காம்பினேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போவேன். இப்போ ரீசென்ட் டைம்ஸில் யூஸ் பண்ணுறது வீடியோக்கு போகிறது முன்னாடி மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், இதை ஸ்டார்டிங்கில் கேட்கறதுக்கான காரணம் நிறைய பேர் கடைசியாகவே வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்கில் கேட்கவேன். அதனால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டு போங்க. இந்த கொஸ்டினுக்கானது என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரீசன்ட் டைம்ஸில் வீடியோஸை பொறுத்தவையுமே, அதாவது இப்போ சிஎஸ் ரேங்க்டு இல்லாட்டி விஆர் ரேங்க்டு சே மொத்தமாக ஃப்ரீ ஃபயர் அப்படின்னாலே இதே மாதிரி இந்த ரேங்க் புஷ் வீடியோஸாக தான் போட்டிருக்கோம். அதை தான் ஒன்று ரெண்டு அச்சீவ்மெண்ட் வீடியோ போட்டிருக்கோம், அப்போ ஈவெண்ட் வீடியோஸ் போட்டோம். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வேறு கேம்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகலாமானா மொத்தமாக ஃப்ரீ ஃபயர் விட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆக போகிறதில்ல. இந்த கொஸ்டின் நான் ஏகப்பட்ட தடவை நிறைய டைம் கேட்டிருக்கேன், அதுக்கான ஸ்டெப்பு நானும் எடுத்ததில்லை, நீங்களும் பெருசாக அதுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணதில்லை. அதனால் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி தோணுது, ஏன்னா ஒரே மாதிரி பார்த்துட்டு இருக்க மாதிரி தோணுதா அப்படின்னுங்கிறத நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணோம். என்ன பொறுத்தவரை அப்படி தான் தோணுது. சீசன் சீசனுக்கு மாற்றி மாற்றி ஒரே மாதிரி தான் வீடியோஸுங்கிறது பண்ணிகிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் அந்த தம்ப்நெயிலு டைட்டிலு இதெல்லாம் மட்டும் மாற்றி மாற்றி விட்டு ஒரே மாதிரி தான் வீடியோ வந்துட்டுருக்கங்காட்டி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த சலிப்புங்கிறது இருக்க தான் செய்யும். ஏன்னா வீடியோ பண்ணுற எனக்கே அங்கங்கே எனக்கு ஏகப்பட்ட டைம் ஒரே மாதிரி பண்ணிருக்கோமோனு எனக்கு தோணுது. அந்த கொஸ்டின் எனக்கு இருக்கமே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி கேம்ஸ்லாம் போடலாம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ வேறு கேம் ஷிஃப்ட் ஆகணும்னா இதுக்கு முன்னாடி சிஓசி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணோம், அதே மாதிரி ஜிடிஎஸ் அண்ட்ரஸ் போடலாங்கிறதையும் ட்ரை பண்ணோம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து வியூஸுங்கிறது சுத்தமாலுமே போகாது. இதை தாண்டியும் வியூஸ் போகலனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு மொபைல் கேம்ஸ்னே ஒரு பிளேலிஸ்ட்டை போட்டு அதில் ஒரு 10க்கு மேலே வீடியோஸுங்கிறது போட்டிருக்கேன். ஸோ அதில் நான் விளையாண்ட கேம்ஸ் எல்லாம் வந்து அதில் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் கண்டிப்பாக விட மாட்டோம். அது இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் எந்த கேம் சொல்கிறீங்களோ அந்த கேமை தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரே மாதிரி போயிட்டு இருக்க மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு, அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். உங்களோட கமெண்ட் அதாவது உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ இந்த கேரக்டர் காம்பினேஷன் பற்றி பார்த்தவங்களா, ஆக்டிவ் ஸ்கில்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரியன் கேரக்டர் போட்டு வச்சிருக்கேன். ஃபாவிக்கு எதுக்குன்னா அட்டாக்கிங்க்கு தான். இந்த இடத்துல ஹூக்காங்க வச்சு நான் ரெண்டு மூணு மேட்ச் பிளே பண்ணி பார்த்தேன். ஹூக்காங்க வச்சா ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மிகுல் கேரக்டர் இந்த கேரக்டருக்காக போடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இருக்காது. அதனால தான் ஹூக்காங்க கேரக்டர் போடுறது. மிகுல் கேரக்டரை தூக்கிட்டு அந்த இடத்துல வேற இன்னொரு கேரக்டர் கூட நம்ம எக்ஸ்ட்ரா அட்டாக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கிரிம்சன் கேரக்டர் அதாவது இந்த ஒரியன் கேரக்டருக்கு நீங்கள் போவீங்க அப்படிங்கிறப்ப மிகுல் கேரக்டர் கண்டிப்பாக தேவைப்படும். ஹூக்காங்கில் இருக்க இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் ஈஸியாக அந்த மூமெண்ட்டுங்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஈஸியாக ஹெட்ஷாட்டுங்கிறது அடிச்சு போனாங்க ஹூக்காங்கில் போகிறப்ப, அதனால தான் அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. ஆனால் இந்த கேரக்டர் பொறுத்தவரை அது அட்வான்டேஜ் தான், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் ஆக்டிவில் நீங்கள் அட்டாக்கிங்க்னு போவீங்க, இதுவே எதுவும் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா இதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஆக்டிவில் கிரிம்சன் கேரக்டர் அதேமாதிரி மிகுல் கேரக்டர் கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு லாவா கேரக்டர் அதேமாதிரி லாஸ்ட்டாக இருக்கிறது உங்களுக்கான கேரக்டராக போட்டுக்கோங்க. எதுக்கு மெயினாக லாவா கேரக்டர் போட சொல்கிறேன்னா ரேண்டம் பிளேயர்ஸ் கூட ப்ளே பண்ணுறப்ப கண்டிப்பாக ஏகப்பட்ட டைம் பேக்கப் கொடுக்குற சுச்சுவேஷனுங்கிறது வரும். அப்படி பேக்கப் கொடுக்குறப்ப கண்டிப்பாக நம்ம ஸ்கோப்பின் பண்ணி பின்னாடி இருந்தால் அடிப்போம். ஸோ அந்த ஸ்கோப்பின் பண்ணுற டைமில் அக்யூரசி பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த அப்டேட்லையுமே பெருசாக இந்த கேரக்டர் மேலே கை வைக்கவே இல்லை, கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த கேரக்டர் பக்காவாக இருக்கும் பேக்கப் கொடுக்கறதுக்கு. அதனால் இந்த ஓவரால் காம்பினேஷனே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரேண்டம் பிளேயர்ஸ் கூட ப்ளே பண்ணுறதுக்கு அட்டாக்கிங்கும் சரி பேக்கப் கொடுக்கறதுக்கும் சரி பர்ஃபெக்டாக இருக்கும். சிஎஸ் ரேங்குக்காகவே கரெக்டாக இருக்கிறமா இருக்கும். அதனால் இந்த கேரக்டர் காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே இந்த வீடியோ அவ்வளோ மறக்காம வீடியோ லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த கமெண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் மறக்காமல் அந்த கொஸ்டினுக்கு மட்டும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.